அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் என்ன பார்க்கணுன்னா, இந்த வருஷமும் 10வது 12வதுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக டிலே பண்ண போகிறாங்க. ஜூலை மாதத்தில் நடக்கிறதாகவும், எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேல நடந்தால் அதுக்கப்புறம் ஜூன் ஜூலையில் வந்து பப்ளிக் எக்ஸாம் நடத்த போகிறதாகவும், 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை எல்லாருக்கும் வந்து திரும்பவும் அதே போல் வந்து ஆல் பாஸ் கொடுக்குறதாகவும் வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஎம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10th 12th வந்து பப்ளிக் எக்ஸாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வைக்க போகிறோம் அப்படின்னா 9th வரைக்கும் ஆல் பாஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெசேஜ். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குனா மேக்ஸிமம் எந்த ஒரு சம்மந்தம் இருக்காது. மற்றபடி எக்ஸாம்ஸ் குரூப் ஒன் பிலிமினரி மேக்ஸிமம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குரூப் டூ பிலிமினரிக்கான கால்ஃபேரும் குரூப் ஃபோருக்கான கால்ஃபேரும் லேப் அசிஸ்டன்ட் கால்ஃபேர் எதுனாலும் சரி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேரலாக வரும். ஸோ படிப்பவர்கள் படித்துக்கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ.